ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்றைக்கி நம்ம எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சிக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இதோட நோட்டிஃபிகேஷன் எந்த மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த வெப்சைட்டில் இது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க எம்என்எஸ் பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி எனக்கு வீடியோவாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. எனிவே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் இந்த எம்என்எஸ் பற்றின ஒரு முழு ஐடியாவும், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வே, அந்த வழி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். நிறைய பேருக்கு இந்த எம்என்எஸ் பற்றின பெரிய ஐடியா இல்லை, நிறைய பேருக்கு அவரும் இல்லை. பட் ஒரு சில பேருக்கு இது பற்றி தெரியுது, இதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் எந்த வழியில் அங்கே ஜாயின் பண்ணணும், எப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஐடியா இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த எம்என்எஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். எம்என்எஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான், மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லைனா எம்எஸ்சி நர்சிங்கோ, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம், ஏஎன்எம் அதாவது டிப்ளமா இன் நர்சிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த எம்என்எஸில் வந்து நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியாது. மீன்ஸ் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பிஎஸ்சி டிகிரி இருக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்னால் மிலிட்ரியில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுலேயுமே நீங்கள் என்ன செய்யலான்னா நர்ஸாக ஒர்க் பண்ணலாம். பட் இந்த எம்என்எஸில் தான் உங்கள ஹையர் பண்ணி உங்களோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் இருக்கும். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் நீங்கள் ஒரு நர்சிங் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ட் நர்சிங் ஆஃபீஸர். ரெண்டாவது வந்து பிஎஸ்சி, பெர்மனண்ட் சர்வீஸ் கமிஷன்ட் நர்சிங் ஆஃபீஸர். ஷார்ட் சர்வீஸ் எஸ்எஸ்சி அப்படின்னா வந்து குறைஞ்ச காலங்கள் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது, பிஎஸ்சினா பெர்மனண்ட்டாக அங்கே வந்து என்ன செய்கிறதுனா ஒர்க் பண்ணுறது. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கணும். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். தென் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா எம்எஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபிசிக்கல், மெடிக்கல் ஃபிட்னஸ், ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் எம்என்எஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன், அஸ் யூஸ்வல் நம்ம பார்த்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் எம்எஸ்சி நர்சிங் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம் இல்லைனா ஏஎன்எம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 August 1981 அண்ட் 3 August 1995 இன்க்ளூடிங் போத் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு வேல இருக்கும், ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் எக்ஸாம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிள், மேரிட், டிவோர்ஸ், லீகலி செப்பரேட்டட் இல்லைனா விடோவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த எம்என்எஸில் உங்களுக்கு போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணணும்னா 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து கம்பல்சரி ஒர்க் பண்ணணும் எஸ்எஸ்சியில். அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து பிஎஸ்சிக்கு என்ன செய்வாங்கன்னா பெர்மனன்ட் பண்ணுவாங்க. தென் இந்த கான்ட்ராக்ட் இல்லைனா அந்த 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டர்னபிள், நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அடுத்து ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 5 இயர்ஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு என்ன செய்யலான்னா ரிட்டர்ன் ஆகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் ஆர்மி, நேவி இல்லைனா ஏர்ஃபோர்ஸ் மூணு இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் போடக்கூடிய போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா சூஸ் பண்ண முடியாது.
அவங்க உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணணும். உங்களோட வில்லிங்னஸ்ஸை அங்கே வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. மேபி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் இல்லைனா 4 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வில்லிங்னஸ் கேட்கறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இந்தியன் நர்சிங் கவுன்சில்லையும் பர்டிகுலர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்லையும் என்ன பண்ணியிருக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும் உங்கள் காலேஜ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. அதில் 3 எக்ஸாமினேஷன் வரும். ஒன்று வந்து எக்ஸ்ரே செஸ்ட்டு, இன்னொன்று வந்து யூஎஸ்ஜி அதாவது அல்ட்ராசோனோகிராஃபி, உங்களோட அப்டாமன் அண்டு பெல்விஸ் ரீஜன் பார்ப்பாங்க. தென் அதில் ஷார்ட் லிஸ்டட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. ரெண்டாவது செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வீடியோவோட எண்டில் வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 2nd week தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்காது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும். ஓஎம்ஆர் சீட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. லக்னோ அண்டு புனேயில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்டட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூ அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும், சேம் டைம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 5 working days வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்என்எஸில் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், செலெக்ஷன் ஆகிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஃபிட்டான கேண்டிடேட்ஸை வந்து சூஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் அவங்களோட கட் ஆஃப்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க, அதாவது டைரக்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த டைரக்ட் இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொண்டு வர சொல்லுவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10th certificate இல்லைனா ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது எதுக்காகனா வெரிஃபிகேஷன் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்காக வைக்கணும். தென் நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமோ இல்லைனா எம்எஸ்சி நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டோ மார்க் ஷீட்டும் வைக்கணும். என்சிசி சர்டிஃபிகேட் வைக்கணும். தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ணணும். உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது வாட்டர் ஐடியோ இல்லைனா பாஸ்போர்ட் ஆதார் கார்டு அந்த மாதிரி சப்மிட் பண்ணணும். என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். தென் ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப், அதுக்கு கூடால 40 rupees வந்து ஸ்டாம்ப் வாங்கி ஸ்பீட் போஸ்ட் அனுப்புறதுக்குள்ளே கால் லெட்டருக்குள்ளது கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி மிலிட்ரி சர்வீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளதும் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எந்த வெப்சைட்டில் இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறதுக்குள்ளே போகும். அந்த நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பரை கொடுத்து என் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nicin அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். சர்வர் பிஸியாக இருக்குது, ஸோ நமக்கு ஓப்பன் ஆகலை. நீங்கள் உங்களோட மொபைல்லையோ இல்லைனா பிசிலேயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எம்என்எஸ்ல வந்து வேக்கன்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.